இப்போ வாழ்வு சம்பவங்களால் ஆனது. ஒவ்வொரு சம்பவங்களிலும் நீங்கள் உள்ளிருக்க பழகுங்கள். அந்த சம்பவங்களுக்கு நீங்கள் உயிர்ப்பை ஊட்டுங்கள். உயிரோடு இருப்பது முக்கியமல்ல, உயிர்ப்பை ஊட்டுங்கள். வாழ்வுக்கு என்று பெரிய அர்த்தம் இல்லை, எனவே அர்த்தத்தை நீங்கள் கற்பித்துக் கொள்ளுங்கள். கற்பித்துக் கொள்ளுகிற அர்த்தத்தின் மூலம் வாழ்வின் ஒவ்வொரு சம்பவத்தையும் இனிமையுடையதாக ஆக்கிக் கொண்டு மகிழ்ச்சியாக உலகத்தில் வாழ பழகுங்கள். இவ்வளவு நேரம் வந்தோம். இப்போ சீக்ரெட் ஆஃப் ஆர்ட் ஆஃப் லிவிங், தி ஃபைனல் ஸ்டேஜ். சீக்ரெட் என்னன்னா, நீங்க ரொம்ப நுட்பமா போட்டு சலடை போட்டு சலிச்சு ஆர்ட் ஆஃப் லிவிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெரி சிம்பிள். என்னன்னா, நிகழ்காலத்தில் இருத்தல். அவ்வளவுதான். என்ன நிகழ்காலத்தில் இருத்தல்? 100க்கு 90 பேர் கடந்த காலத்தில் இருப்பாங்க, இல்லாட்டி எதிர்காலத்தில் இருப்பாங்க. நிகழ்காலத்தில் இருக்க தெரியாது. இப்பவே பல பேர் நிகழ்காலத்தில் இல்லை. என்ன முடிக்கவே மாட்டேங்கிறாரு, எப்போ நம்ம வீட்டுக்கு போகிறது? நீங்கள் எதிர்காலத்துக்கு போயிட்டீங்க, நான் இன்னும் போலையே. நான் நிகழ்காலத்தில் இருக்கிறேன், அதான் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறேன். பல பேர் இவர் எப்போ முடிச்சு, எப்போ வீட்டுக்கு போய், நம்ம எப்போ போய் குழம்பை கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜை திறந்து. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லாம் வீட்டுக்கார செஞ்சு வச்சுட்டார், ஏன் கவலைப்படுறீங்க? பெருசாக உட்காந்துருங்க. இது நம்ம ஹியூமன் டெண்டன்சி. என்னன்னா, ஃபியூச்சர் பிளானிங் அப்படிங்கிற பேர்லேயே நிகழ்காலத்தை கொண்டே போட்டுரும். நான் ரெண்டும் சொல்கிறேன், அதான் ஆர்ட், ஆர்ட் ஆஃப் பேலன்சிங். என்னன்னா, ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணிக்கிட்டே நிகழ்காலத்தில் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? சைக்கிளில் ஏன் பேலன்ஸ்னு பேர் வச்சா தெரியுங்களா? சைக்கிளில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களா, ஓட்டுறீங்களா? ரெண்டும் செய்கிறீங்க. சைக்கிளில் உட்காந்துருக்கிறீங்க, நகர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ கவனிங்க, வெறும்னு சைக்கிளில் உட்காந்துருந்தா விழுந்துருவீங்க. நகராமையே ஸ்டாண்ட் போட்டு உட்காந்துருந்தா சைக்கிளே வேண்டியதில்லை. ஸ்டாண்டை எடுத்துட்டா விழுந்துருவீங்க. விழாமல் இருக்கிறதுக்கு பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ பெடல் பண்ணிக்கிட்டே இருந்தால் வண்டி நகர்ந்துக்கிட்டே இருக்கு. வண்டி நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இல்லை, சீட்டில் உட்காந்துருக்கிறீங்க. நிகழ்காலத்திலும் இருந்து எதிர்காலத்திலும் பயணித்தலுக்கு சைக்கிளை விட அருமையான உதாரணமே கிடையாது. கம்ஃபர்டபுள் சிட்டிங் அட் த சேம் டைம் மூமெண்ட் இல்லைங்களா? அப்போ நிகழ்காலத்தில் இருந்து கொண்டே எதிர்காலத்தை நோக்கிய பயணம் செய்வது தான் தி ரியல் ஆர்ட் ஆஃப் லிவிங். ஏன்னா அது பேலன்சிங். இப்போ நம்மால் என்ன பண்ணுறான்னு சொல்ல பாருங்க. சில பேர் எப்படின்னா, அவனுக்கு நிகழ்காலம் எதிர்காலமே கிடையாது, கடந்த காலம் மட்டுமே. நீங்கள் இப்படி கேஷுவலாக பேசுனீங்கன்னா பழசு தான் பேசுவோம் எல்லாமே. பிரிட்டிஷ்காரன் ஆட்சி அவ்வளோவா பரவாயில்ல, அவன் போனதே தப்பு, அவனே இருந்திருக்கணும். இவர் அவன் பின்னாடி போக வேண்டியதுன்னு அவன் விட்டுட்டு போயிட்டான். அவன் நாடு உறுப்பினுமேங்கிறதுக்காக இவரை கூப்பிடாமல் போயிட்டான். இவர் மூட்டை முடிச்ச கட்டி அவன் பின்னாடி போகலாம்ல, பிரிட்டிஷ்காரன் எவ்வளவோ மேல். இன்னும் தமிழ் படித்த சில பேர் இருக்கிறாங்க, இப்போ பேசுகிற எவனையுமே ஒத்துக்க மாட்டாங்க. சங்க காலமே தமிழின் பொற்காலம். இப்போ என்ன கற்காலமா? ஏன், ஜெயகாந்தன் எழுத்தாளர் இல்லையா? சுஜாதா எழுத்தாளர் இல்லையா? இன்னைக்கு எழுதுகிற எழுத்தாளர் பாலகுமாரன் எழுத்தாளர் இல்லையா? அம்மா கவிதை கவிதை இல்லையா? வைரமுத்து கவிதை கவிதை இல்லையா? சுகீசிவன் எழுத்து எழுத்து இல்லையா? அப்போ நிகழ்காலத்தை ஒத்துக்க தயாராக இல்லை. சங்க காலமே தமிழின் பொற்காலம், அத்தோடு தமிழ் நின்று விட்டது. வாட் நான்சென்ஸ் இட் இஸ். இறந்த காலத்தை எவ்வளவு நாள் கொண்டாட முடியும்? நிகழ்காலம் எதிர்காலம் ரெண்டுக்கு ஏதாவது பிளானிங் இருக்கா? இல்லையே. பழசே பெருசா பேசிக்கிட்டே இருக்கிறது. எதிர்காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் ஊட்டம் கொடுக்கணும், உயிர் கொடுக்கணும். நிகழ்கால பாரதி வாழ்ந்த போது உனக்கு நிகழ்காலம் இருந்ததா? இல்லையே. அது மாதிரி இன்னைக்கு வாழ்கிறவனுக்கு நிகழ்காலம் தரலன்னா அது அநீதி இல்லையா? பாரதிக்கு நிகழ்காலம் தமிழ் சமுதாயம் கொடுக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறமே, இன்னைக்கு வாழ்கிற எத்தனையோ மகாகவிகளுக்கு நிகழ்காலம் கொடுக்கலையே, தப்பு இல்லையா? அது அவன் கவிதையை ஒத்துக்க மாட்டேங்கிறோம், அவனை பாராட்ட மாட்டேங்கிறோம், அவனை ஏற்றம் கொடுத்து பேச மாட்டேங்கிறோம், அவங்கள கொண்டாட மாட்டேங்கிறோம், தப்பு தானே அது? நிகழ்காலத்தில் இருத்தல் எல்லா கலைகளுக்கும் ரொம்ப 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 முக்கியம். இப்போ பாருங்க, நான் பழச மதிக்காதீங்கன்னு சொல்ற ஆள் இல்லை. ட்ரெடிஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, மரபுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதை கொண்டாடுகிற ஆள்னா. ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. தெர் இஸ் அ லிமிட் ஃபார் இட். ஒரு எல்லை இருக்கு அதுக்கு. என்ன, சில பேர் அர்த்தம் இல்லாமல் பழச பேசிட்டே உட்காந்துருப்பா. அவங்களுக்காக சொல்ல வரேன். எப்படி, எனக்கு வந்து எல்லா ஏஜ்லையும் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. 5 வயசுலேருந்து ஆரம்பித்து 95 வயசு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஏஜ் குரூப். ஏன்னா எனக்கு மேட்டர் கேதர் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வாயை பிடுங்கிட்டே இருக்குண்ணா. எல்லா ஏஜ்லையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, எல்லா ரிலீஜன்லையும் உண்டு, எல்லா காஸ்ட்லேயும் உண்டு, எல்லாம் சகட்டமே. ஒரு பெரியவர் ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்துருந்தோம், பக்கத்தில் உட்காந்துருந்தார். அவர் சொல்கிறார் திடீர்னு, சரி என்ன சார் காலமே கெட்டு போச்சு. யார் கெடுத்தவரே சொல்கிறார். இது சொல்ல முடியுமா அவர்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு? In 1932, who asked you? என்ன 1932? உங்க கூட இருந்தவங்க கேட்டான். எப்பவுமே நீ வந்து பழசே பேசுறியே, 32 விட்டா வேற வருஷம் தெரியாதான். இன் 1922
அவர் அவர்கிட்ட ரீவைண்ட் தான் இருக்குது, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டே அவர்கிட்ட இல்லைங்க, எல்லாம் ரீவைண்டே போயிட்டு இருக்கு. 1922 அடே அப்பா எரிச்சல் அவர்த்த கேட்டா 32 என்ன சொல்லு. 1932 மொழிபெயர்ப்பு, 1932 பவுன் 10 ரூபா, இப்போ 4000 ரூபா விற்கிது. இந்த நாடு உருப்பிடுமா? என் கூட இருந்தவர் தான் கரெக்டாக கேட்டார், டேய் அப்பவும் நீ ஒரு பவுன் வாங்கலை, இப்பவும் ஒரு பவுன் வாங்கல, என்ன விலை வித்தா உனக்கு என்னடான்னு. பியூட்டிஃபுல் க்வெஸ்சன். 10 ரூபா வித்தப்பும் வாங்காம 4000 ரூபா வித்தும் என்ன விலை வித்தா எனக்கு என்ன பண்ணும்? சும்மா குறை சொல்லிட்டு இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு உட்காந்துருந்தோம்னா தப்பு. இப்போ கடந்த காலத்தை பெருசா சொல்றது, இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, கடந்த காலத்தையே கொண்டாடி கொண்டிருத்தல் கல்லறையில் சமைத்து சாப்பிடுவதை போல, பிணங்களோடு குடித்தனம் நடத்துவதை போல, கடந்த காலத்தில் மட்டுமே வாழ நினைப்பது கல்லறையில் சமைத்து சாப்பிடுவது போல, பிணங்களோடு குடித்தனம் நடத்துவதை போல, நிகழ்காலத்தில் வாழ்வது முக்கியம். இப்போ பாருங்க, கடந்த காலம் சொன்னால் சில பேர் எப்படின்னா எதிர்காலம் ஃபியூச்சர் பிளான், ஃபியூச்சர் பற்றி பிளான் பண்ணிட்டு இருப்பான், நிகழ்காலத்தை கொண்டே போட்டுருவோம். சார் ஒரு வீடு கட்டணும் சார், நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் சார், அதுக்கெல்லாம் அப்ரூவலுக்கு வாங்கிட்டு சார் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் தான் சார் வீடு கட்ட முடியும் இப்படி சொல்லி காப்பியே குடிக்க மாட்டேன். முடிஞ்சால் அடுத்த வஞ்சளவில் காப்பி குடிப்பேன், பஸ் 2 ஸ்டாப் முன்னாடி இறங்கி நடப்பான், ஒன்றும் ஒரு பசி வந்தால் கூட ஒரு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட மாட்டான், ஏன் வீடு கட்டணும் சார். கடைசியாக அந்த வீட்டில் அவன் படமாக தொங்குவான், ஏன் கட்டி கிரகப்பிரச்சனையும் காலி ஆகிட்டான், பையன் இவன் படத்தை போட்டா அவ்வளோ அழமான வீடு கட்டி கொடுத்தான் அப்பா அப்படின்னு ஒரு மாலையை போட்டு ஊதுவத்தி குத்திட்டான். நான் கேட்கறது, வீடு கட்டுறது நாம குடியிருக்கிறதுக்கா படமாக தொங்குறதுக்கா? என்னமோ எதிர்காலம் எதிர்காலம்னு பிளான் பண்ணி நிகழ்காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் போனோம், எவ்வளோ பேர் இருக்கான் தெரியுங்களா? அதாவது வெளிநாடு போய் என்னமோ அத்தை சம்பாதிக்கிறேன் இத்தை சம்பாதிக்கிறேன்னு புள்ள குட்டி குழந்தை கிழந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் போய் 35 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தால் பையன் கேட்பான், இந்தால் இதுக்கு அனாவசியமாக நம்ம வீட்டில் உட்காந்துருக்கேன், வே எல்லாத்தையும் தலையிட்டு உட்காந்துருக்கிறான், அவன் அவன் சம்பாரிச்ச பணம் அவ்வளவுமே எதுக்கு இங்கே அனாவசியமாக உட்காந்துருக்கிறான், வாழ்க்கையாது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அப்புறம் என்ன குடும்பத்தை வந்து என்ன உட்கார போகிறோம்? எதிர்காலத்தை பற்றி அளவுக்கு மீறி திட்டமிட்டு நிகழ்காலத்தை குடிதோண்டி புதைப்பது சரியல்ல. எதிர்காலத்துக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு நிகழ்காலத்தை ஆனந்தமாக நிகழ்த்துவது என்பதுதான் சரியான வாழும் கலை. என்ன சொல்றான், கடந்த காலம் என்பது ப்ராமிசரி நோட், உங்களுக்கு ரூபாய் தரதா எழுதி கொடுக்குற ப்ரோ நோட், யாரோ நம்ம கடன் வாங்கிட்டு 5000 ரூபாய் பெற்றுக்கொண்டேன்னு எழுதி கொடுக்குறான்ல, எனவே கடந்த காலம் என்பது கடன் பெற்றவன் எழுதி கொடுத்த ப்ரோ நோட், எதிர்காலம் என்பது ஃபியூச்சர் டேட்டட் செக்ஸ். நான் உங்களுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி பணம் தருகிறேன் செக் கொடுக்குறான்னு வச்சுங்க, அது வந்து ஃபியூச்சர் டேட்டட். அப்போ எதிர்காலம் என்பது பிந்தேதி இடப்பட்ட செக், கடந்த காலம் என்பது கடனுக்கு எழுதி கொடுத்த ப்ரோ நோட், நிகழ்காலம் என்பதுதான் கரன்சி. இதை பயன்படுத்துவது எப்படி என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன் ப்ரோ நோட்டை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாது, ஃபியூச்சர் டேட்டட் செக்கை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாது, கரன்சியை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்து முடிக்க வேண்டும். எனவே நிகழ்காலத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் வாழுகிற கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப ஒரே அடியா இறந்த காலத்துல இருந்துட்டோம்னா வாழ்வின் சுவை தெரியாது, எதிர்காலத்திலேயே இருந்துட்டோம்னா வாழ்வின் அழுத்தம் அதிகமா இருக்குமே ஒழிய வாழ்வின் அனுபவங்கள் இல்லாமலேயே போய்விடும். அப்போ ப்ராப்பர் பேலன்ஸிங், நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணும். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இங்க இருந்து குத்தாலத்துக்கு குளிக்கிறதுக்காக நாங்க ஒரு 6 பேர் புறப்பட்டு போனோம். அப்பெல்லாம் மெட்ராஸ் இருக்கோம், குளிக்கணும்னா வெளியூர் போனாதான் குளிக்கவே முடியும். டர்ன் போட்டு நாங்கள் குளிச்சிருக்கிறோம், திங்கக்கிழமை நீ, செவ்வாய்க்கிழமை நான், புதன்கிழமை அப்பா, இப்பெல்லாம் கணக்கு போட்டு குளிச்சிருக்கிறோம். அது ஒரு காலம் குளிக்கிறதுக்குன்னே குற்றாலத்துக்கு போனோம், டாட்டா சும்மா ஒன்று கிடைச்சது, சும்மா கிடைச்ச சும்மா அதை எடுத்துக்கிட்டு நேராக எல்லாம் குற்றாலத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் வண்டியை நிறுத்திட்டு எல்லாம் அழுக்கு, குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷனே அழுக்கு தானே, நல்லா அழுக்கு எல்லாம் பெட்டிக்கிட்டு எல்லாம் அந்த வண்டியில் போட்டு நேராக போய் அப்படி குளிக்க போனோம் பாருங்க, எங்கள் கூட ஒரு புள்ள பூச்சியை கூட்டிகிட்டு போயிட்டோம். போய் குளிக்க நின்னவொடனே சொன்னேன், சீக்கிரமாக குளிங்கப்பா, இட்லி கடை சாத்திடுவான், சீக்கிரமா குளிங்கப்பா, இட்லி கடை சாத்திடுவான். எங்க கூட வந்தவன் கோபமா கேட்டா, அடே மூதேவி நீ இட்லியே தின்னது இல்லையான்னு. அவன் கேட்டான், அடே மூதேவி நீ குளிச்சதே இல்லையா, நீங்க அவன் என்ன பேசுவீங்க? அப்புறம் அவனை இங்கேருந்து மெனக்கட்டு சரின்னு எல்லாம் குளிச்சு விட்டு நேரம் இட்லி கடை போய் உட்காந்து பாருங்க, முதல் கேள்வி, சீக்கிரமா இட்லி சாப்பிடுங்கப்பா, ஏ பால் கடை சாத்திடுவான். அவன் எப்பவுமே பாருங்க உள்ள நுழைஞ்ச உடனே அங்கே இல்லை, அவன் எதிர்காலத்திலேயே இருக்கிறான். அவன் என்னைக்கா சந்தோஷமா இருக்க முடியுமா பாருங்க, இந்த மகாநாடு வர வரைக்கும் வரணும் 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 அனுத்துவான், வந்த உடனே புறப்படணும் புறப்படணும் புறப்படணும்னு அனுத்துவான். அவன் எப்ப சந்தோஷமா இருந்தான்,
கல்யாணத்துக்கு போய் சந்தோஷமா இருப்பார். அந்த அம்மா சொல்ல, இதை வர்றேன் இதை வர்றேன், நான் தான் 5 நிமிஷத்தில் வர்றேன்னு ஒரு அரை மணி நேரமா சொல்றேன்ல, இதை வந்துட்டேன் உங்களை மாதிரி நான் 4 மணி வயசு கட்டிட்டு வர முடியுமா, கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கேயிருந்து 3/4 மணி நேரம் கழிச்சு வருவான். திட்டுவான், பழைய காலத்துலலாம் இன்னும் கொண்டாடி திட்டுறான், ஏய் பஸ் எல்லாம் கூட்டமா போன்னு சொன்னா அறிவு இருக்கா அவனுக்கு. கல்யாண வீட்டுக்கு போகும்போதே அந்த மண்டபத்துக்குள்ள நுழையும் போதே பாருங்க, அப்படி நுழையும் போதே வைஃப்ட்ட சொல்வான், இந்த போனமா வந்தமான்னு இருக்கும். அவன் சொல்வா, இதுக்கு எதுக்கு வர்றதான், ஏன்னா போனமா வந்தமானா என்னத்துக்கு போறதான், பேசாம வீட்லேயே உட்காந்துருக்கலாமே. அப்போ அந்த அம்மா ஒரு ஐடியாவில் இருக்கு, எப்படின்னா புடவை கட்டிக்கொள்ள எடுத்துக்கொண்ட நேரமாவது அங்கே இருக்கணும். ஏன் அந்த பார்டர் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சிருக்கிறாங்க. முஷரஃபுக்கும் வாஜ்பாய்க்கும் கூட பார்டர் பிரச்சனை வருவதில்லை, இவர்களுடைய பிரச்சனை என்றைக்கும் தீர்வதே இல்லை. அதாவது இந்த புடவையை கட்டிட்டு போய் ஒரு 4 வீட்லையாவது ஆபத்தை உண்டு பண்ணாதான் இந்த அம்மாவுக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு 4 வீட்லையாவது ஒரு வெடிகுண்டை போட்டு வரணும், அந்த அம்மா கட்டியிருந்தது அது மாதிரி ஏன் இல்லை அப்படின்னு 4 வீட்லையே கலகம் ஆரம்பிக்கணும் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போயாகணும். இந்த அம்மா சொல்லணும், போன இடத்துல ஒரு 10 பேர்ட்ட பேசணுமா, 10 பேர்ட்ட கூட பேசாமல் எப்படி வர்றது, இவன் எரிச்சலாக சொல்லுவான், இந்த போனமா வந்தம்மான்னு இருக்க வேண்டாமா, நீ பாட்டுக்கு சல சலசன்னு பேசிக்கிட்டே இருந்தா எப்படி. பெருவாரியான கணவன் மனைவிக்கு வர கருத்து வேறுபாடுங்க, அது அவருடைய அபிப்பிராயம் உள்ளே போன வெளியே வந்துடணும். ஒய்ஃப் கேட்பா, ஏன்னா பஸ் கூட்டம் ஆகிடும், இவர் பஸ்ஸை பற்றியே கவலைப்பட்டாரே ஒழிய கல்யாணத்தை பற்றி கவலைப்பட்டாரா, ராத்திரி லேட்டாக வந்தால் நகையை வந்தால் உருவிட்டு போடுவான் அதை பற்றியே கவலைப்பட்டாரே ஒழிய கல்யாணத்துக்கு போய் சந்தோஷமாக இருந்தோம் கவலைப்பட்டாரா, என்ன பர்பஸுக்கு போகிறோமோ அதை பற்றி கவலையே கிடையாது, முன்ன ஒரு பயம் பின்ன ஒரு பயம், அதுலேயே பயத்தில் இருந்தாரே ஒழிய நிகழ்காலத்தில் எங்கே இருந்தார். இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும், ஆனால் என்னன்னா பெருவாரியான மனிதர்கள் துன்பப்படுவதற்கு காரணம் அவர்கள் நிகழ்காலத்தில் இருப்பதே இல்லை, எப்போதும் எதிர்கால கவலைகளையே சுமந்து கொண்டிருப்பதாலே நிகழ்கால அனுபவங்களை அவர்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள். உண்ணுகிறாயா, அனுபவித்து உண்ண பழகு. திரைப்படம் பார்க்கிறாயா, அனுபவித்து திரைப்படம் பார்க்க பழகு. நீ ஏதேனும் ஒரு காட்சியை பார்க்கிறாயா, அதை நன்றாக ஆழமாக கவனிக்க பழகு. இதன் உச்ச நிலைக்கு ஒரு வார்த்தை சொன்னா என்னன்னா, உலகத்தில் மிகச்சுவையான விஷயம் என்பது இல்லறம் என்று சொல்லுகிறார்களே, அந்த இல்லற இன்பத்தின் சுவைக்கு என்ன காரணம் என்றால் நிகழ்காலத்தில் இருப்பதை தவிர அதில் வேறு வழி இல்லை என்று உண்மையை உளவியலார் சொல்லு. அப்ப உலகத்தின் மிக உயர்ந்த நிலை நிகழ்காலத்தில் இருத்தல். நிகழ்காலத்தில் இல்லாமல் எதிர்காலத்திலேயோ கடந்த காலத்திலேயோ இருக்கிறவர்கள் வாழ்வின் ஆனந்தங்களை தொலைத்து விடுகிறார். அதான் வாழும் கலை, உண்மையான வாழும் கலை நிகழ்காலத்தில் தன்னை நிறுத்துதல், ஒவ்வொரு கணத்தையும் அனுபவித்தல், ஒவ்வொரு சம்பவத்தையும் சுகித்து அனுபவித்து ஆனந்தப்படுதல். இந்த சீக்ரெட் நம்ம கற்றுக்கொண்டோம்னு வச்சுங்க, இந்த வாழ்வினுடைய பலவிதமான அனுபவங்களை மிகச்சுவையாக நம்மளாலே காண முடியும். ஒரே ஒரு முக்கியமான செய்தி, எல்லா குடும்பத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்பண்ட் வந்து பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவர், அவர் சொல்கிறார் ஒரு மேட்டிஸ் கார் வாங்கியிருக்கிறார். அவர் ஒரு ஒய்ஃப்ட்ட சொல்கிறார், வாங்க இன்றைக்கி எல்லோரும் ஜாலியாக எங்கேயாவது வெளில போகலாம், அப்போ ஒரு ஒரு கான்செர்ட் பாருங்கள், ஜாலியாக எங்கேயாவது வெளியில் போகலான்னா ஜாலிங்கிறது வீட்டுக்குள்ளே இல்லைன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், ஆமே கரெக்ட், எல்லோரும் ஜாலியாக எங்கேயாவது வெளில போகலாம் அப்படி சொன்னோடனே பையன் சொல்கிறான், அப்போ சாப்பாடு ஹோட்டலில் இருந்தோம், அப்போ அவன் சாப்பாடு ஜாலி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான் பாருங்க, வீட்டில் சாப்பிட்றது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். சொன்ன உடனே அம்மாவுக்கு சுருக்குன்னு உரைக்குது, எனக்கு என்ன எனக்கு என்ன, நானும் வெளில வந்து சாப்பிட்டுக்கிறேன், அப்போ இவ்வளோ நாளாக நான் சமைச்சது நல்லா இல்லைன்னு அப்பனும் மகனுமா சேர்ந்து வச்சு எல்லாம் பேசுறீங்களா, நான் ஒருத்தங்க மாட்டிக்கிட்டு என்ன அவசப்பட வேண்டியிருக்கு, எல்லாருமா எனக்கு என்ன வெளியில் போய் சாப்பிடலாம் பணம் செலவானா ஆகிட்டு போகுது போகலாமே. சரி இது முடித்த உடனே அடுத்த பிரச்சனை, எங்கே போகலாம், உடனே அம்மா சொன்னேன், நான் ரொம்ப நாளாக அந்த பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இவன் பிறக்கும் போதே வேண்டுச்சு, அப்போவே மொட்டை போட வேண்டியது போடவே இல்லை, நீங்கள் கார் வாங்கினது இப்போ தான் வாங்கியிருக்கீங்க, இப்போ வேணால் போயிட்டு வரலாம், எல்லோரும் ஜாலியாக பெரிய பாளையத்தம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேர் சொன்னாங்க, நாங்கள் வரல, கோயில் போகிறதா இருந்தால் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நாங்கள் வரல. ஏன், ஜாலி என்பது கோயிலில் இல்லை என்று பிள்ளைகள் தீர்மானித்து விட்டார்கள், நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல. உடனே அம்மா கேட்குறேன், ஏன் வரல, உனக்கு தான் கோயிலுக்கே நான் போகணும்னு சொல்கிறேன், ஐயோ நீ கோயிலுக்கு போட்டால் சாமியவே பேத்து எடுத்துகிட்டு வருவேன், ஒவ்வொரு சன்னதிலையும் ஒரு மணி நேரம் நிற்பேன், நமக்கு அது கட்டுப்படி ஆகாதுப்பா, ஏதோ கோயிலுக்கு போனால் உடனே வந்தால் பரவாயில்ல, நீ அப்படியே சாமியை பேத்தே கொண்டாந்துருவியே, அவ்வளோ பக்தியெல்லாம் நமக்கு ஆகவே ஆகாது, நீ வேணா போய்க்கோ நாங்கள் வரல. உடனே அந்த அம்மா சொல்கிற, அப்போ பெரியபாளைய கோயிலுக்கு போக வேண்டாமா, ஹஸ்பண்ட் சொல்வார், சரி விட, குழந்தைங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ ஏன் அதுங்களை போட்டு தொந்தரவு பண்ணுறேன், எப்போ நீங்கள் அதுங்களோட செட்டு சேர்ந்துக்கிட்டே என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருங்க, நீங்கள் 3 பேரும் ஒரு கட்சி, நான் மட்டும் இந்த வீட்டில் ஒரு கட்சி, இனிமேல் எக்கேடு கட்டாரு, எங்கே வேணாலும் போங்க போய் தொலைங்க, எப்படி இவங்களா ஜாலியாக போகிறாங்க பார்த்தீங்களா, எங்கே வேணாலும் போங்க போய் தொலைங்க,
உங்க சௌரியம் யாரு? இந்த அம்மா. உடனே அவன் சொல்லலாம், சத்தம் போடாத, எல்லாம் ஜாலியாக போதுன்னு பிளான் பண்ணுவோம், ஏன் கத்துற, கொஞ்சம் சிறு பிள்ளைங்க இஷ்டத்துக்கு கேட்போம். டே எங்கடா போகலாம்? கிஷ்கிந்தா போகலாம். அவன் அங்கேயே இருக்க வேண்டியவன், கிஷ்கிந்தையில் போன ஜென்மத்திலேருந்தே அவங்க இருக்க வேண்டியவன். அவன் இப்போ வந்தது தான் தப்பு. கொஞ்சம் தான் கிஷ்கிந்தா போகலாம். கிஷ்கிந்தா தான் ஜாலியாக இருக்கும். சொன்ன உடனே பொண்ணு சொன்னா, நாங்கள் வரல, ஏன் துணியெல்லாம் ஈரமாயிடும், நான் வரல, எனக்கு தண்ணியெலாம் ஒத்துக்காது, இந்த விளையாட்டால் விளையாட முடியாது, எனக்கு வெயிலெல்லாம் நடந்தால் ஒத்துக்காட்டால சுத்தம், என்னால் அங்கெல்லாம் எங்கேயுமே வர முடியாது, கிருஷ்ணந்தா போனால் எனக்கு ஜுரம் வந்துடும், நான் வரவே மாட்டேன். வேணா ஒன்று பண்ணலாம், காலம்பரை போய் சரவண மூலம் டிஃபன் சாப்பிடுவோம், அப்படியே எங்கேயாவது ஒரு சினிமா போவோம், சினிமா போயிட்டு அவர் அப்படியே எல்லாரும் நேராக வீட்டுக்கு வந்துடுவோம். இது நாங்களும் ரொம்ப நாளும் அந்த சினிமா பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், அது இன்றைக்கி அப்பா வரேன்னு இருக்கிறாங்க, சேர்ந்து போகலாம். நான் வந்து கிருஷ்ணந்தா வரலை ஒன்று தெளிவாக சொல்லிட்டேன். உடனே பையன் சொல்கிறான், சினிமாவுக்கு போகிறான் தான், நான் வரல, உங்களோட பார்க்குற மாதிரி ஒரு சினிமா கூட கிடையாது, நான் வரல. உடனே அப்பா சொல்கிறார், இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? உடனே அம்மா அவ கட்சி ஆரம்பித்தா, அதுக்கு தான் சொல்கிறேன், இதுங்க பேச்சை கேட்காதீங்க, எல்லாரும் பெரியபாளையம் போயிட்டு வரலாம்னு சொன்னால் கேட்குறீங்களா நீங்கள்? இதுங்களை போய் பெரிய மனுஷன் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, பேசாமல் பெரியபாளையம் போகலாம், ரெண்டும் சொல்லுது, அப்படி போகிறதா இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் வரல. அந்த அப்பாவுக்கு வந்தது பாருங்கள் எரிச்சல். உடனே ஒரு வார்த்தை சொன்னார், எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். அவருக்கு இருக்கிற வீட்டோ போவார் எப்படின்னா, எல்லார் தலையிலையும் மண்ணள்ளி போடலாம், எல்லாருக்கும் நல்லது பண்ண முடியுமோ இல்லையோ ஒரு அப்பாவால், எல்லா சந்தோஷத்தையும் கெடுக்கிற அதிகாரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பன் கையில் இருக்காது. அது உடனே அவர் பயன்படுத்திட்டார். என்னன்னா, எங்கேயும் போக வேண்டாம், உங்களை எல்லாம் வெளியில கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேனே என் புத்திய அப்படின்னு ரொம்ப கோபத்தில் சொன்னார். ஒரு இடத்துக்கு போனோம், சனிங்களா, பேசாம எல்லாம் வீட்லயே கிடங்க அப்படின்னு கோச்சுக்கிட்டு அப்படி மாடியில் ஏறினார். உடனே அம்மா பசங்களை பார்த்து சொல்றார், ஏற்கனவே அது வேதாளம்டா, அது முருங்கை மரத்து மேலே ஏறிடுச்சுதா, இப்போ மாடி தான் ஏறுறா, அது முருங்கை மரம்னு அவளுக்கு தான் தெரியுது பாருங்க, ஏற்கனவே அது வேதாளம்டா, அது முதுங்க மரத்துக்கு மேலே ஏறிடுச்சுடா, இன்னைக்கு முழுக்க மூட் அவுட் ஆனால் வீட்டில் பெரிய பிரச்சனை, நச்சு நச்சு நச்சுன்னு திட்டிக்கிட்டே இருக்கும், அதை எங்கே வச்ச, வீடு ஏன் சரியாக வச்சுக்கலன்னு என்னை போட்டு கொடை கொடன்னு குறைவாடுறா. சொன்னால் கேளுங்கடா, எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம்டா, போங்கடா, போய் அதை ரொம்ப பிரியும் அவளுக்கு, அதை சமாதானப்படுத்துங்கடா அப்படி. உடனே பையன் பொண்ணு இங்கேருந்து நேராக போய் 11 வயசு 8 வயசு எல்லாம் ரெண்டு பேரும் நேராக மேலே போய் அப்பா கிட்ட ஏதோ அரெஸ்ட் வாரண்ட்ல வந்திருக்கிற கைதி மாதிரி இப்படி நிற்பான். உடனே அப்பா கேட்பார், என்ன நீ எங்க கூப்பிடுறியோ அங்கே வரும், என்ன வரும், அதையும் இவ்வளோ அழுது வடிஞ்சிட்டே சொல்றேன், வந்து தொலைக்கிறோம், என்னடா ஏன் இவ்வளோ அழுத்துக்கிட்டு சொல்றீங்க, வேற வழி, இப்போ நீ பாட்டுக்கு வெளியே போயிடுவே, அப்புறம் அம்மா போட்டு எங்களை கண்ணா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கும், அவன் அங்கே வந்து அவளை பற்றி வச்சுட்டான் பாருங்க, நீ பாட்டுக்கு வெளில போட போயிடுவேன், அப்புறம் இன்றைக்கி முழுக்க மூட் அவுட் ஆக்கிட்டீங்க, உங்கள் அப்பா மூட் அவுட் ஆக்கிட்டீங்கன்னு ஒன்றும் டிஃபன் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, நச்சு நச்சுன்னு அம்மா எங்களை கொண்டே போட்டுருவா, எங்கேயாவது போய் தொலையலாம். உடனே அப்பா சமாதானம் பண்ணுறார், சரி சரி விடுங்க, எங்கே போகலாம்னு காரில் போகும்போதே பேசிக்கலாம், ஆ ஓகே எல்லாம் ரெடியாகுங்க போகலாம் அப்படின்னார். எல்லாம் குளிச்சான், நேராக வந்து மேட்ரிக்ஸ் காரில் ஏற வரும்போது அந்த ஏற வந்து அப்பா முன்னாடி ஏறணும்னு பையன் சொன்னான், நான் தான் முன்னாடி உட்காருவேன். பொண்ணு சொன்னான், ஏய் நீ என்ன தான் முன்னாடி உட்காருது, நான் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் இருப்பேன், அப்புறம் கல்யாணம் நான் எங்கேயாவது போயிடுவேன், ஆனால் நான் தான் அப்பா கூட முன்னாடி போய் உட்காருவேன். இவன் சொல்லுவான், நீ இருக்கிறத பார்த்தா போகிற மாதிரியே தெரியல, அதனால நான் தான் அப்பாவோட முன்னாடி உட்காரப்பறேன், நீ போய் பின்னாடி உட்கார், நீ அம்மாவோட உட்கார், லேடிஸ்னா ஒன்றா உட்காருங்க. அப்போ மனைவி நினைப்பா, இது ரெண்டும் சண்டை போடுற போது அந்த மனுஷன், நீங்கள் ரெண்டு பேரும் வேணாம்டா, ஒய்ஃப் உட்காரட்டும்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரா, அவன் எதிர்பார்ப்பா, அவன் சொல்ல மாட்டான், ஏன் அவன் இது ஒரு வாய்ப்பு, அவனுக்கு வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அந்த கண்ணாடி வழியாக ஒய்ஃப் ரியாக்ஷனை பார்ப்பான், காரில் எப்படி உட்காந்து டிரைவிங் சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒய்ஃப் ரியாக்ஷன் எப்படி கண்ணாடி வழியாக பார்ப்பான், ஒரு நம்மட்டு சிரிப்பு, என்னன்னா பார்த்தியா ஒன்று யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க பார்த்தியா அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம், அது ரெண்டு சண்டை போடும். அப்போ அந்த அம்மா கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாள், என்னென்ன வெளியில் வந்து ஏண்டாம் மனத்தை வாங்குறீங்க, அவள் கொள்கை எப்படின்னா வீட்டுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் மனத்தை வாங்கிக்கலாமே ஒழிய வெளியில் வந்து யாரும் யார் மானத்தையும் வாங்கவே கூடாது, அவருடைய கொள்கை, யாராவது உட்காந்து தொலைங்களேன், போய் தொலையலாம். கடைசியாக கதவை திறந்து அந்த பையன் முன்னாடி ஏறி உட்காருவான், ஒய்ஃப் பின்னாடி உட்காருவா, டாக்டர் பின்னாடி உட்காருவா, அவன் காரை ஓட்டுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் 4 கிரகம், ஒன்று டிரைவிங் சீட்டில், ஒன்று அதுக்கு பக்கத்தில், ஒன்று இந்த பக்கத்தில், ஒன்று ஒன்று கிழக்க, ஒன்று மேற்க, ஒன்று தெற்க, ஒன்று வடக்க பார்த்துக்கிட்டு மூணு போகும். என்ன இவங்களாம் ஜாலியாக போகிறாங்களாம், எப்படி ஜாலியாக போகிறாங்களாம். இப்போ சிக்கல் எங்கேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா, இப்போ சிக்கல் எங்கேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா, ஜாலி என்பது வீட்டில் இல்லை என்று அப்பா பிரகடனப்படுத்தினார், அது பெரிய பாளையம் கோயில் மட்டுமே இருப்பதாக அம்மா முடிவு செய்து விட்டாள், அங்கே இல்லை அது கிஷ்கிந்தாவில் இருக்கிறது என்று பையன் தீர்மானித்து விட்டான், ஜாலி கிஷ்கிந்தையில் இல்லை சினிமா தியேட்டரில் இருப்பதாக மகள் தீர்மானித்தாள், உண்மையில் ஜாலி என்பது வெளியில் இல்லை, 4 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வீட்டில் இருந்தால் அதை விட சிறந்த ஜாலி உலகத்தில் இருக்க முடியாது, ஜாலி உள்ளே இருக்கிறது வெளியில் அல்ல.
நம்ம அதை கண்டுபிடிக்கலையே. நாலு பேர் ஒன்னா உட்காந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட பேசிட்டு இருந்தா அதை விட ஜாலி உலகத்துல வேற எங்க இருக்கு? அப்ப என்னன்னா, எல்லோரும் சேர்ந்து மகிழ்ந்திருத்தல் தான் உண்மையான ஆனந்தத்துக்குரிய வழிமுறை. அது எங்கோ வெளியில் கிடைக்குமா, ஒரு சாமியாரிடம் கிடைக்குமா, அல்லது வேறெங்காவது ஆசிரமத்திலே கிடைக்குமா என்று ஓடிக்கொண்டிருந்தால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆனந்தம் உங்களுக்குள் இருக்கிறது, ஆனந்தம் உங்களுக்குள் இருக்கிறது. அது உள்ளிருந்து வெளியிலே கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு அனுபவம். அது வெளியில் இருந்து யாரும் இறக்குமதி செய்ய முடியாது, இரவலாக வெளியில இருந்து வர முடியாது. எனவே மீண்டும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு கணமும் வாழ பழகுவோம். ஒவ்வொரு கணமும் வாழ்தல் தான் வாழ்வை சுவைப்படுத்துகிற யுக்தி. அடுத்த கணத்துக்கு வாழலாம் என்று இந்த கணத்தை யாரும் கொண்டு போட்டுவிட முடியாது. இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு வாழுகிற கலையை கற்றுக்கொண்டால், ஓஷோ சொல்றார் என்னன்னா, வாழ்க்கை ஒரு திருவிழா, கொண்டாடுங்கள். Life is a festival. Come on, celebrate it. ஒவ்வொரு கணமும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நேரம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற எந்த கணத்தையும் நாம் கொல்லவோ புதைக்கவோ முடியாது. எல்லா கணங்களும் ஆனந்தமாக இருத்தல் தான் உண்மையான வாழும் கலை. அதற்கு நிகழ்காலத்தில் இருக்கிற வித்தையை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, நிகழ்காலத்தில் இருங்கள், ஆனந்தமாக இருங்கள், வாழ்க்கை ஒரு திருவிழா, அதை வளப்படுத்துங்கள் என்று கேட்டு, இந்த முத்தமிழ் வளர்க்கும் முத்தையா மந்திரத்தையும் இங்கே வந்து கேட்டவங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.